எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான முடிவு கொண்ட சிறுகதை. அதனால் இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதன் முடிவு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய காம குரங்கு. அந்த வட்டாரத்திலேயே பெரிய மிராசுதாரர் மீனாட்சி சுந்தரம். அவர் அலைஞ்சு திரிஞ்சு பல சந்தைகளுக்கு ஆள் விட்டு பார்த்து ரொம்ப செலவு பண்ணி தான் அந்த குதிரையை வாங்கியிருந்தார். முதல் தரமான குதிரை, ஆனால் வண்டி மட்டும் சரியில்லை. குதிரையின் போக்கை சமாளிக்கிற சக்தி வண்டிக்கு இல்லைன்னு சொல்லி ஊரே பேசிச்சு. அந்த வண்டி பரம்பரை சொத்துங்கிறதுனால அதை விற்கிறதுக்கு மனசு இல்லாமல் புது வண்டி வர வரைக்கும் அதையே பயன்படுத்திகிட்டு இருந்தார் மிராசுதாரர். வழக்கமாகவே ஒரு குதூகலமான வாழ்க்கையை வாழ்கிறவர் தான் மீனாட்சி சுந்தரம். அவருக்கு என்ன, அந்த ஊரே அவரோடது. ஆள்பலம் பணபலம் எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன கவலை? அதுவும் இந்த புது குதிரை வந்ததுக்கப்புறம் அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மீனாட்சி சுந்தரத்துக்கு ஒரு மகள் இருந்தா. அவள் பேர் மதுரவள்ளி. பேரழகி. இவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாகாளப்பட்டியுடைய மிட்டாதாரர் மீனாட்சி சுந்தரத்துக்கு தூரத்து சொந்தம். அவருக்கு நிறைய கடன் இருந்தது. மதுரவள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மீனாட்சி சுந்தரத்துடைய செல்வத்தை வச்சு அந்த கடனை எல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு. மிட்டாதாரருடைய விருப்பத்தை மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட முதல்ல சொன்ன போது அவர் இந்த புது குதிரை வாங்கின குஷியில் இருந்தார். அதுக்கு என்ன, பார்த்து செய்யலாம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் மிட்டாதாரருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஜரூராக கல்யாணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் பழைய வண்டி, மதுரத்துக்கு ஏற்றவர் இல்லை. இது அவருக்கு ரெண்டாவது கல்யாணம். முதல் தாரம் இறந்து போயிட்டா. இந்த மிட்டாதாரர் மாகாளப்பட்டியில் இருக்கிற ஒரு ஐயரை வச்சு கல்யாண தேதி குறிக்க மீனாட்சி சுந்தரத்துக்கு தூது விட்டார். தான் சாதாரணமாக சொன்னது எவ்வளவு பெரிய வம்பாயிடுச்சு அப்படின்னு மீனாட்சி சுந்தரத்துக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏதோ சொன்னேன், ஆனால் மாகாளப்பட்டியார் பிடிவாதமாக இருப்பார்னு நினைக்கவே இல்லையே. மதுரத்துக்கும் அவருக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்குமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு புரோகிதரோ, வயசு வித்தியாசம் பார்த்தா வம்சாவளிக்கு ஏற்ற விதமாக காரியம் நடக்க வேண்டாமோ, வயசை விட்டு தள்ளுங்கோ, மாகாளப்பட்டி சம்பந்தம்னா லேஸில் விட முடியுமா அப்படின்னு அவர் சமாதானம் சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து, எசமா பெரிய ஆபத்தாயிடுச்சுங்க, வண்டி மரத்தில் மோதி தூள் தூளாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி சுந்தரம் வேகமாக தான் குதிரையை பார்க்குறதுக்கு ஓடினார். வேலைக்காரன் சொன்ன மாதிரியே குதிரை காலில் பலமான அடி. இனிமேல் அது சவாரிக்கு லாய்க்கில்லைன்னு மிருக வைத்தியர் சொல்லிட்டாரு. அவர் தான் குதிரையை பற்றி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த மாகாளப்பட்டி ஐயர் மிட்டாதாரருடைய சம்பந்த விஷயத்தை பற்றி சாரா மாறிய அளந்து விட்டு அவரை சம்மதிக்க வச்சுட்டாரு. குதிரைக்கு தான் வாய் இல்லை, தனக்கேற்ற வண்டி இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குமரிக்கு வாய் இருக்குல்ல. ஆனாலும் தனக்கு கிடைக்க போகிற வாழ்க்கை வண்டி தனக்கு ஏற்றதில்லைன்னு எடுத்து சொல்ல முடியறது இல்லையே. குதிரையை இழுத்து வண்டியில் பூட்டுற மாதிரி தான் பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. அதில் விபத்துகள் வரும்போது இருக்கவே இருக்குது விதிங்கிற பழி. மதுரவள்ளிக்கும் அப்படித்தான் விதி நிச்சயமாச்சு. அந்த வட்டாரமே பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கல்யாணம் நடந்தது. 50 வயசு கிழவனுக்கு 20 வயசு பொண்ணு பொண்டாட்டியானதை பற்றி பேச முடியுமா? பெரிய இடமாச்சே, நமக்கேன் பொல்லாப்புன்னு ஊரே வாயம் மூடிட்டு இருந்தது. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி கச்சேரி கூத்துன்னு ஒரே கோலாகலமாக இருந்தது மாகாளப்பட்டியில். மிட்டாதாரருடைய அந்தரங்க காரியதர்சியான வேதாந்தம் அவர் காதில் குசு குசுன்னு என்னவோ பேசிக்கிட்டே இருந்தான். கூத்தெல்லாம் முடியறதுக்கு அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேலாயிடுச்சு. மிட்டாதாரருடைய தர்மபத்திரியான மதுரவள்ளிக்கு அங்கே மாளிகையில் ராஜ உபச்சாரம் நடந்தது. வெகு விமர்சையாக நடந்த கல்யாணத்தாலும் மிட்டாதாரருக்கு எல்லாரும் கொடுக்குற மரியாதையை பார்த்து தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டா மதுரவள்ளி. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் மிட்டாதாரர் வராததுனால தான் அறையில் மதுரவள்ளி தனியாக தான் படுத்திருந்தா. அன்னைக்கு நடுராத்திரி தடால்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்க அலறி எந்திரிச்சா. அங்கே வெட வெடன்னு உடல் நடுங்க வேர்வையும் கண்ணீருமா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. சீமாட்டி அறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்க வேலையாட்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த பொண்ணு மதுரவள்ளி காலில் விழுந்து கும்பிட்டு, என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, அவங்க கண்ணில் நான் பட்டா என்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா. அவளை பார்க்கும்போது மதுரவள்ளிக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. உடனே அவளை கட்டலுக்கடியில் ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு வெளியில் போய் வேலையாட்கள் கிட்டலாம் தான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டா. அவங்க போனதுக்கப்புறம் தான் இந்த அறைக்குள்ளே வந்த பெண்ணுடைய முகத்தை சரியாக பார்த்தா. அட நீயா, நீ தான் அங்கே சதுராடியவ? ஆமாம் அம்மணி, நான் தான் சதுராட்டான்னவ. அது சரி, நடுராத்திரியில் ஏன் இப்படி ஓடி வந்த? ஏதாவது திருட வந்தியா? ஐயோ அம்மா, நான் கள்ளியும் இல்லை களவாடவும் இல்லை, ஆடத்தான் வந்தேன், ஆடினேன். ஆனால் உன் கணவர் என்ன உன்ன என்னடி வளர்ற சொல்லு சீக்கிரம். இன்னைக்கு ராத்திரி நான் அவர் கூட இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினாரு. அவர் வற்புறுத்த நீ பெரிய சாவித்ரி தேவி, இந்த தீய காரியத்துக்கு உட்பட மாட்டேன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டியாக்கும். உண்மையை சொல்றியா இல்லை போன வேலையாட்கள் எல்லாம் திருப்பி கூப்பிடட்டுமா? ம், அந்த காம குரங்குக்கு ஏத்தவளா தான் இருக்க நீயும். என் பேச்சை நம்பலைன்னா எனக்கொன்னு நஷ்டம் இல்லை. அந்த காமுகன் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரிஞ்ச எனக்கு உன்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதா? அப்படின்னு பேசிக்கிட்டே மதுரவள்ளியுடைய கையை பிடிச்சி இழுத்து கட்டலை தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டா. முன்னாடி இருந்த கண்ணாடியை காமிச்சு, பாரு நம்ம ரெண்டு பேரும் ஏறக்குறைய சகோதரிகள் மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டே மதுரவள்ளியை தோளோட தோள் சேர்த்து அணைச்சிக்கிட்டா. மதுரவள்ளிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளவு நேரம் கெஞ்சிகிட்டு இருந்தவ எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறா அப்படின்னு. ம், பெரிய சாகசக்காரடி நீ, என் கோபத்தை கூட மாற்றிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய கண்ணத்தை பிடிச்சிக்கிள்ளினா மதுரவள்ளி. இப்படியே ரெண்டு பேரும் ஏதோ சின்ன வயசுலேருந்து பழகின தோழிகள் மாதிரி அடிச்சுக்கிறதும் விளையாடுறதும் பேசுகிறதுமா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருந்தது. ஆமாம், உன் பேர் என்னன்னு நீ சொல்லவே இல்லையே. எனக்கு பல பேர் உண்டு. என்னை சாவித்ரின்னு கூப்பிடலாம், அனுஷியான்னு கூப்பிடலாம், சீதா, அள்ளி, பவளக்கொடி, ருக்மணின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி மலர்கொடி, நாளைக்கு என்ன பேர் இருக்குமோ தெரியாது அப்படின்னு விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் தூங்கி போயிட்டாங்க. பொழுது விடியும் போது மலர்கொடி மதுரவள்ளியை எழுப்பி சொல்லிட்டு தான் தங்கியிருந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிட்டா. அவள் போனதுக்கப்புறம்தான் மதுரவள்ளிக்கு மிட்டாதாரருடைய காம சேட்டைகள் பற்றி நினச்சி கோவம் கோவமாக வந்துச்சு. அன்னைக்கு பகல் விருந்துலையும் அவள் கலந்துக்கல. மிட்டாதாரருக்கு ராத்திரி தான் நினச்சது நடக்காததுனால மன வருத்தத்தில் இருந்தார். மாளிகைக்கு போக பிடிக்காமல் துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டையாட போயிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி சதுராட வந்தவங்க யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவும் போட்டுட்டு போயிட்டாரு. நேரம் ஆக ஆக மதுரவள்ளிக்கு இருப்பு கொள்ளலை. ஒரு கடிதம் எழுதினா, அந்த கடிதாசியோட ஒரு தங்கச்சங்கலியும் தந்து பணிப்பெண் மூலமாக மலர்கொடிக்கு கொடுத்து அனுப்பினான். மிட்டாதாரர் வேட்டிக்கு போனதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு அவரை தேடி வந்த அல்லக்கை வேதாந்தம் ஐயர் அன்னைக்கு மாளிகையிலேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. மிட்டாதாரர் வீடு வந்து சேர ராத்திரி ஆயிடுச்சு. அவர் வந்த உடனே வேதாந்தம் ஐயர் அவர் காதில் ஏதோ சொல்ல, மிட்டாதாரருக்கு வந்தது பாருங்க ஆத்திரம். உடனே அந்த ஆட்டக்காரி மலர்கொடி இருக்கிற இடத்துக்கு தலைவிரி கோலமாக போனார். அதே நேரத்தில் பணிப்பெண் மலர்கொடி கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த கடிதத்தையும் கொண்டு வந்தார். சட்டுன்னு அவ கையிலிருந்து அந்த கடிதத்தை பிடுங்கி படித்தார். நேற்று இரவு நடந்த விஷயத்தை யாரிடமும் கூறாதே, தயவு செய்து அவருடைய பெயருக்கு பங்கம் வரக்கூடாது. நமக்குள் ஏற்பட்ட சிநேகிதத்தால் உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நான் அடுத்த மாதம் என் தகப்பனார் மாளிகைக்கு போகிறேன். அங்கே வந்து என்னை பார். ஒரே இரவில் என் மனதை கொள்ளை கொண்டாய். இப்படிக்கு மதுரவள்ளி. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறத பார்த்ததும், அடி பாதகி, நான் இப்படி மோசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி தலையா அடிச்சுக்கிட்டாரு. ஏய் என்ன, உன்னை பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி எங்களை ஏமாத்திட்டியா அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு மலர்கொடி சிரிச்சுட்டே, நான் ஏமாத்தலை, நீங்கள் தான் ஏமாந்தீங்க அப்படின்னு குறும்போட சொன்னான். வேதாந்தம், இந்த எல்லா பிரச்சனையும் உன்னால் வந்தது. மிட்டாதாரரே, என் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் தான் அவளை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர சொன்னீங்க. உங்கள் உத்தரவுப்படி தான் நான் செஞ்சேன். அப்போது பொழுதுபோக்காக இவள் அக்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது. சே, இது என்ன அபச்சாரம்னு சொல்லி உடனே உங்களை பார்க்க ஓடி வந்தேன். அதுக்குள்ளே எல்லாம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்படி என்ன அபச்சாரம் நடந்தது? வேதாந்தம் அப்படி அவசர அவசரமாக வந்து என்ன ரகசியத்தை மிட்டாதாரர்கிட்ட சொன்னார்? அதை கேட்டு ஏன் இவர் இவ்வளவு கோவப்படுறாரு? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. முந்தின நாள் ராத்திரி விழா முடியறதுக்குள்ளேயே எங்கேயோ போயிருந்த மீனாட்சி சுந்தரம் அப்போ தான் மாளிகைக்கு வந்திருந்தார். தன் தகப்பனாரை பார்க்க ஓடி வந்த மதுரவள்ளி, அப்பா இனி நான் இங்கே இருக்க முடியாது, இதுக்கு மேலேயும் உன்னை மானங்கிட்ட இங்கே வச்சிருக்க எந்த மடையினும் சம்மதிக்க மாட்டான் அப்படின்னு கத்துனாரு மிட்டாதாரர். மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடுவில் பெரிய வாக்குவாதமே நடந்தது. உன் பொண்ணுடைய யோக்கியத்தை தெரிஞ்சா இந்த ஊரே சிரிக்கும், இந்தாங்க இந்த கடுதாசியை பாருங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சுந்தரத்துக்கிட்ட அதை கொடுத்தாரு. ஏம்மா இதை நீயா எழுதுன? யாருக்கு இப்படிலாம் எழுதியிருக்க? இவளுக்கு தான்ப்பா, சதுராட்னவளை நடுராத்திரியில் தனியாக கூப்பிட்டுருக்கான் இந்த யோகியன். வெளியில் போய் எங்காவது இவரை பற்றி சொல்லிடுவாளோன்னு சொல்லி தான் அந்த கடுதாசியை எழுதுனேன் அப்படின்னு சொன்னா மதுரவள்ளி. ஏயா ஓ மானத்தை காப்பாற்றுறதுக்கு தானே என் மக முயற்சி பண்ணியிருக்கா, அதுக்கே அவன் மேலே கோபப்படுற முட்டாள் அப்படின்னு கத்துன மீனாட்சி சுந்தரம் மதுரவள்ளியை ஊருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணார். வேதாந்தமும் மிட்டாதாரரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க. யோ எப்படியா விஷயத்த சொல்கிறது, ஷோ இதை சொன்னால் நம்மளை பற்றி என்னங்க நினைப்பாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மதுரவள்ளி ஒரு வண்டியில் ஏறிட்டு மலர்கொடியையும் தங்கூட கூப்பிட்டா. மிட்டாதாரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே தன் மாமனார்கிட்ட போய், உங்கள் பொண்ணை வேணால் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் தயவு செஞ்சு இந்த மலர்கொடியை மட்டும் கூட்டிகிட்டு போகாதீங்க, அதையும் மீறி நீங்கள் கூட்டிகிட்டு போனால் இந்த சக்கரத்துக்கு அடியில் படுத்து நான் செத்துருவேன் அப்படின்னு கெஞ்சினார். ஏயா இப்படி உயிரை வாங்குற, அவளை நான் கூட்டிகிட்டு போனால் உனக்கு என்ன, ஒரு நாளோ ரெண்டு நாளோ என் மக கூட இருந்துட்டு போகிறா. ஐயோ அதுதான் கூடாது, தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்க, உங்கள் பொண்ணு கூட அவனை என்ன அவனையா எவனை? மிட்டாதாரர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மலர்கொடியை கை காமிச்சார். இவனைத்தான். மிட்டாதாரருக்கு ஏதோ பைத்தியம்தான் பிடிச்சிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டாரு மீனாட்சி சுந்தரம். என்னையா சொல்கிற? வேதாந்தம் நடுவில் வந்து விஷயத்த சொன்னார். ஆமாங்க, மலர்கொடி ஒரு ஆண், அவன் பேர் சீதாபதி, மனமோகன்தாஸ் கம்பெனியில் நாடகம் போடுறவன். அவள் வேஷம் பேச்சு நடிப்பு எல்லாமே பொண்ணு மாதிரி தான் இருக்கும். மிட்டாதாரர் அவளை கூப்பிட்டதும் பயந்து போய் மதுரவள்ளி அறைக்குள்ளே போயிட்டா. அங்கே அம்மையாரும் அவளை பொண்ணுன்னே நினச்சிக்கிட்டு ராத்திரி எல்லாம் இருந்திருக்காங்க. இவன் பொண்ணு இல்லைங்கிற விஷயம் எனக்கு அப்புறம்தான் தெரியும். ஒரு ராத்திரி முழுக்க அம்மா அறையில் இவன் இருந்திருக்கானேன்னு சொல்லி தான் மிட்டாதாரருக்கு கோபம். அதே சமயம் இந்த கடுதாசியும் வந்துச்சு, எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் அதிர்ந்து போயிட்டாரு மீனாட்சி சுந்தரம். அதே நேரத்தில் சீதாபதி மதுரவள்ளிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்த சொல்லிட்டான். மதுரவள்ளிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ச்சே எவ்வளவு நேர்த்தியான நடிப்பு, இவன் கூடவா ஒரு ராத்திரி முழுக்க விளையாடி பேசி சிரித்து நேரத்தை போக்கினோம் அப்படின்னு மதுரவள்ளிக்கு கூச்சமாக இருந்தது. மதுரவள்ளி, நீ தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாத, என் மேலே எந்த தப்பும் இல்லை, என் நிலமா அப்படி, என் வாழ்க்கையே விசித்திரமானது தான். ராத்திரி நான் ராணி, மாளிகை உப்பரிகை தாதிகள் மண்டியிடும் மன்னர்கள்னு மாளிகையில் என் வாழ்க்கை, பொழுது விடிஞ்சா மறுபடியும் ஏழையாயிடுவேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிடாத அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொன்னான் சீதாபதி. அவனை பார்க்குறதுக்கு மதுரவள்ளிக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இங்கேயே விட்டுட்டு போனால் அவனை அடிச்சே கொண்டுடுவாங்க, போகிற வழியில் அவனை எங்காவது இறக்கி விட்டுறலான்னு அவங்க அப்பாட்ட கெஞ்சி அவனை கூடவே கூட்டிகிட்டு போனான் மதுரவள்ளி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மதுரை மனோரஞ்சி சபையோட பிரதான நடிகரானா சீதாபதி. இந்த கம்பெனிக்காரங்க நடத்துகிற காம குரங்குங்கிற நாடகம் அந்த வட்டாரத்திலே ரொம்ப பிரபலமாச்சு. அந்த நாடகத்தை நடக்க விடாமல் பண்ணுறதுக்காக மாகாளப்பட்டி மிட்டாதாரர் எவ்வளவோ முயற்சி பண்ணார்னு ஊருக்குள்ளே பேச்சு. அன்னைக்கு மாளிகையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மதுரவள்ளி அவள் கணவர் வீட்டுக்கு இனிமேல் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் இந்த மனோரஞ்சி சபையுடைய நாடகம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மதுரவள்ளியை பார்க்கலாம்.